ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கெண்டை மீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் 3 or 4 ஆனியன்ஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் குவான்டிட்டி தக்காளி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 இல்லை 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் காரம் வேணும்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீனோட மசாலாவை டிப் பண்ணி எடுத்துடலாம். நான் கெண்டை மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீனோட மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி 2 or 3 times இதை மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மீனோட மசாலா நல்லா ஒட்டும். ஃபிஷ்க்கு மசாலாலாம் தருணதுக்கப்புறம் இதை 1 hour ஊற வைங்க. அப்போ தான் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் தேவைப்படும், அதனால கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நம்ம டிப் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா மசாலா தீஞ்சிரும். இது ஒரு 10 to 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் நம்மளோட கெண்டை மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.